ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஆப்பம் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த ஆப்பம் வந்துட்டு ஒழுங்கா வர்றது இல்லை, மெஷர்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நான் மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு கப் பச்சரிசி. ஸோ நம்ம நீங்க ரெண்டு கப் எடுத்தீங்கன்னா ரெண்டு கப், 3/4 கப் எடுத்தீங்கன்னா 3/4. ஸோ எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா ரெண்டுமே போடணும், 1:1 சொல்லிட்டு. கால் கப் அதில் எடுக்கிறதுல கால் கப், இப்போ நான் ஒரு கப் எடுத்துருக்கிறதுனால கால் கப் உளுந்து போட்டிருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயம், இவ்வளோதான் இதோட மெஷர்மெண்ட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி ஒன்றாவே வந்துட்டு ஒரு 3-4 hours ஊற வைக்கணும். நம்ம இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் போட்டுடுறோம். பச்சரிசி, இட்லி அரிசி, வெந்தயம், உளுந்து, இது எல்லாமே நான் மெஷர்மெண்ட்ஸ் எதுக்கோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது தண்ணி ஊற்றிடணும் நம்ம, நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு 3-4 hours நம்ம இதை ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக, மிக்சிலையோ கிரைண்டர்லேயோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். இது ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது 3-4 hours நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு எப்படி இருக்குன்றது காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஓவர் நைட் புளிக்க வைக்கணும். இதில் நான் சால்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், நீங்கள் ஆட் பண்ணலைன்னா அரைச்சி எடுத்துட்டு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கூட நீங்கள் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு மார்னிங், அதாவது அட்லீ அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்னிங் அரைச்சிங்கன்னா ஈவினிங் அட்லீஸ்ட் ஒரு 8-12 hours ஆகுது. இது வந்துட்டு உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்காக வைக்கணும் நம்ம, அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும். இதை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா புளிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஆப்பம் வந்துட்டு ஓவர் நைட் ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆப்பம் ஊற்றுறதுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம குக்கிங் சோடா ஆட் பண்ணால் மட்டும்தான் ஆப்பம் நல்லா வரும். ஒரே ஒரு பிஞ்ச் நம்ம இதில் குக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு தான் ஆப்பம் ஊற்றணும். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் நான் வந்துட்டு குக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்துட்டு நம்ம நல்ல மாவு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக நம்ம வந்துட்டு இட்லி தோசைக்கு ஊற்றுற பதம் கூட இருக்கக்கூடாது, அதை விட தண்ணியாக இருக்கணும் நமக்கு, அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும். சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது தோசை மாவு ஆப்பம் மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு லிக்விட் இருக்கணும். அண்ட் பாதி அளவுக்கு நீங்கள் மாவு காலியான பிறகு இன்னும் கொஞ்சம் அதே மாதிரியே ஒரு பிஞ்ச் குக்கிங் சோடா ஆட் பண்ணால் தான் ஆப்பம் நல்லா வரும், இல்லைனா ஆப்பம் ஒரு மாதிரி கல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆப்பக்கடாய் காய வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம 2 கரண்டிக்கு மாவு ஊற்றணும். மாவு நான் ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா லிக்விடாக இருக்கணும் ஆப்பத்துக்கு, கனமாக இருந்ததுனாக்கா ஆப்பம் ரொம்ப அந்த கிறிஸ்பியாக வராது. தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். இந்த மாதிரி சுத்திட்டு நம்ம இதுக்கு ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிடணும். இப்போ பாருங்க, ஆப்பம் நல்லா செவந்து வந்துருச்சு, சென்டரில் இருக்கிற அந்த போர்ஷனும் நல்லா குக் ஆயிடுச்சு, அவ்வளோதான் நம்மளோட ஆப்பம் ரெடி. நம்ம அடுத்து இன்னொரு ஆப்பம், ஒரு முட்டை ஆப்பம் ஊற்றலாம், ஏன்னா அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு முட்டை ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி ஆப்பம் மாவு ஊற்றிட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு எக்கை வந்துட்டு சால்ட் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் பெப்பர் நம்ம ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ இந்த முட்டை ஆட் பண்ணுறோம், இதையும் இதே மாதிரி லேசாக நம்ம ஆப்பத்தில் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த எக் ஆப்பம். இது மேலே நம்ம பெப்பர் பவுடர் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் காரமாக இருக்கும்னு நினச்சா சுகரும் கொடுத்துக்கலாம் நீங்கள். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது. முட்டை ஆப்பம் ஊற்றும்போது ஆப்பம் மாவு கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும், ஏன்னா நம்ம எக்கும் போடுறதுனால
உங்களுக்கு ரொம்ப திக் ஆயிடும். இப்ப இது சர்விங் பவுல்ல மாத்திடலாம் பிளேட்ல. நம்மளுடைய பிளெயின் ஆப்பம் எக் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு தேங்காய் பால் வச்சிருக்கேன், ஸ்டூ வெஜிடபிள் ஸ்டூ வச்சிருக்கேன். இது சொதின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் இந்த வெஜிடபிள் ஸ்டூவோட லிங்க் கொடுத்துருக்கேன். நான் அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வீட்டில் சிக்கன் குழம்பு, மட்டன் குருமா அந்த மாதிரி வச்சிங்கனாலும் இது பெஸ்ட் காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.